யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை கடற்பரப்பில் நிற்கதியான நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 30 30 ரோஹிங்யா முஸ்லிம்கள் கடற்படையினரால் மீட்கப்பட்டனர். அவர்களில் 16 சிறுவர்கள், 7 பெண்கள் மற்றும் 7 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். இவர்கள் முன்னர் மிரிகான தடுப்பு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் ஐக்கிய நாடுகள் அகதிகள் நிறுவனத்தின் பாதுகாப்பின் கீழ் கல்கிசையில் உள்ள வீடு ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை பொதுபல சேனா அமைப்பின் ஒத்துழைப்புடன் இனவாத பௌத்த பிக்குகள் ரோஹிங்யா முஸ்லிம்களை அச்சுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் ருவன் குணசேகர தெரிவித்தார். இந்நிலையில் ரோஹிங்யா முஸ்லிம்கள் மீதான அச்சுறுத்தல் தொடர்பில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அசாத் சாலியிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதன்போதே ரோஹிங்யா முஸ்லிம்கள் மீது இனவாத குழுக்கள் அச்சுறுத்தல் விடுத்தமை நாட்டிற்கு அவப்பேரை ஏற்படுத்தும் செயல் என அவர் தெரிவித்தார். இந்த மியான்மர்லேருந்து எவனும் இங்கே வரக்கூடாது, அவனுக்கு வீசா கொடுக்குறேன். அடே வீசா கொடுக்க அவன் எந்த எம்பசிக்கு போகிறதுக்கு? அவனே அங்கேருந்து பங்களாதேஷ் போடுறதான் தெரிவிக்கணும் வாரான். பங்களாதேஷ்லாம் அவன் ரிஃப்யூஜி ஆகிறான். அவன் எப்படி ஸ்ரீலங்காவுக்கு வாரு? அவனுக்கு இங்கே பாஸ்போர்ட், அவனுக்கு எந்த எம்பசியில் போய் வீசா எடுப்பான்? அதனால சும்மா பொய்யான வகந்தியலை கூட்டி இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம் சிங்கள மக்களோட உறவை இல்லாமாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வேலை செய்து அரசாங்கம் உடனடியாக இதை நான் இவ்வளோ காலமாக சொல்லி வரோம். இந்த போஸ்ட் ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, தேவைக்கில்லாத வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுன்றதை நாங்கள் சொல்லிக்கொண்டே வரோம் அரசாங்கத்துக்கு. அரசாங்கம் இதை அப்படியே பின் போட்டுக்கொண்டு தள்ளி போட்டுக்கொண்டு இருக்குது. இது அவ்வளோ நல்லம் இல்லை. எனி டைம் இது பெரிய ஒரு பிளாஸ்டனுக்கு போகக்கூடிய ஒரு டைமாக வருது. அதனால் அரசாங்கம் விசேஷமாக அரசாங்கத்தில் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இல்லை. இப்போ அதை நான் சொல்லிக்கொள்ளணும். அந்த காலத்தில் மைந்தியுடைய காலத்தில் இருந்த இன்டெலிஜென்ஸ் இப்போ இல்லை. இந்த இன்டெலிஜென்ஸ் மட்டும் இருந்து ஜனாதிபதிக்கு டைமுக்கு டைம் சொல்லுவாங்கடா, இதுதான் சிச்சுவேஷன் சொல்லி இன்றைக்கு நாட்டில் முக்காவாசி பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கும். அதனால இந்த இன்டெலிஜென்ஸ் அரசாங்கம் உடனடியாக சரப்பண்ணி கொண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவிடாமல் பார்த்துக்கொள்றது அரசாங்கத்துடைய கடமை, போலீசுடைய கடமைன்றது தான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள. இதேவேளை ரோஹிங்யா முஸ்லிம்களை மிகவும் மோசமான முறையில் தூஷித்து அடாவடித்தனம் மேற்கொண்ட இனவாதிகள் மீது அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரட்நாயக்கவிடம் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் சாகல் ரட்நாயக்கவை இன்று காலை அமைச்சரவைக் கூட்டம் முடிவடைந்த பின்னர் சந்தித்து பேசிய அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் கல்கிசையில் இடம்பெற்ற மிலேச்சுத்தனமான சம்பவங்களை விபரித்துள்ளார். அத்துடன் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டி அமைதியை பேண வேண்டிய போலீசாரும் இதற்குடந்தையாக இருந்தமை வேதனையானது என அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அமைச்சர் சாகல ரட்நாயக்கவிடம் சுட்டிக்காட்டியுள்ளார்.